ஐயா வாங்க ஐயா. ஐயா வணக்கம். வாங்க வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ஐயா தட்டை கொடுங்க ஐயா, ஆசீர்வாதம் வாங்கணும். முதல்ல எங்க ஐயா கிட்டதான் ஆசீர்வாதம் வாங்கணும். முதல்ல ஆசீர்வாதம் பண்றதுக்கு உங்க ஐயா கை ஒசந்த கையே, எங்க ஐயா கை என்ன உலக்கையா விடியா? எங்க ஐயா தான் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். தட்டு இங்க வராம அங்க போச்சு, வெட்டு குத்துதான். என்ன விளையாட்டு காட்டியா? உங்க ஐயாவுக்கு தைரியம் இருந்தா ஒண்டி கொண்டி வர சொல்றேன். எங்க ஐயாவை கைநீட்டி பேசுறேன். தொடர்ந்து நம்ம மேட்டுக்குடி கிராமத்தில் ஏதாவது தகராறு, வன்முறை, சண்டை, சச்சரவுன்னு நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன வழிங்க? சொல்றேன். நம்ம ஊர் ஜனங்ககிட்ட குத்தகை வரின்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு வசூல் பண்ணுறாங்க. அதனால் சண்டை தான் வருது. இனிமே ஒரு வருஷம் பைரவமூர்த்தி வசூல் பண்ணட்டும், இன்னொரு வருஷம் கஜபதி வசூல் பண்ணட்டும். சரிங்க, நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும். ஆனால் முதல் வருஷம் நான் வசூல் பண்ணிக்கிறேன். அது எப்படி? எங்க ஐயா தான் முதல்ல வசூல் பண்ணணும். எங்க ஐயா பேசுறேன். இருங்க இருங்கப்பா, எதுக்கு வீணா பிரச்சனை? போங்க போங்க போங்க. முதல் வருஷம் யாருக்குங்கிறத சீட்டு குறிக்கி போட்டு பார்த்துருவோம். அதை செய்யுங்க. இந்த திருவிழா சீட்டு கதிரவை எடுக்கட்டும். கதிரபா வா. அட இருப்பா. என்னங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கும்போது கேவலம் இந்த வேலைக்கார பையனை வச்சு இதை எடுக்க வைக்கிறீங்க? அப்புறம் எனக்கு என்ன மாதிரி இருக்கு? வேலைக்கார மகனா இருந்தாலும் என் சொந்த புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் எடுத்த என்ன தப்பு? அதெல்லாம் சரி சரி விடுங்க, வேற யாராவது எடுத்தா போச்சு. அம்மா அமுதா நீ வந்து இடமா. வாத்தியாரையா, மனுஷங்கக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுன்னு நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப நீங்களே கதிர ஒதுக்கலாமா? கதிர ஒதுக்கலாமா, பிரச்சனைய ஒதுக்குறேன். கஜபதி கதிரே எடுக்கட்டுமே. வா கதிர் வந்துடு. பைரவ மூர்த்தி. பைரவ மூர்த்தி. கஜபதி ஏப்பா கோபப்படுற? அடுத்த வருஷம் உனக்குத்தானே, எல்லாரும் ஒத்துமையா இருக்கத்தானே இந்த ஏற்பாடு. ஏதோ செய்யுங்க. சொல்ல முடியாது, போடா. நீ சோறு போடுறவனுக்காக மத்தவனு கூறு போடுறியே, நீ தாண்டா விசுவாசம் உள்ள வேலைக்காரன். டே காசி, இனிமே நான் வீட்டை விட்டு வெளியே புறப்படும் போது நீ தாண்டா என் முன்னால வரணும். அதுதாண்டா எனக்கு நல்ல சகனம். சரியா? டே இது பாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டாக்டரை பாரு. நீ ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்ததா சர்டிபிகேட் வாங்க. இதெல்லாம் வழக்கம் தானயா? என்ன மீனாட்சி, எங்க புறப்பட்ட? என்னங்க மறந்துட்டீங்களா? நம்ம அமுதா அடுத்த கிளாஸ் போறா, அவளை கொண்டு போய் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும். ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன், நீ போய் சேர்த்துட்டு வா. என்னங்க? நான் குட்டி தாதாவானா? நீங்க குட்டி தாதி ஆடுவீங்களோ? அமுதம்மா இந்த மோட்டர் பையன்கிட்ட என்னமா பேச்சு? நீங்க வாங்கம்மா, அம்மா ஜீப்ல ஏறிட்டாங்கம்மா. அப்பா அப்பா நானும் வரப்பா. நீ வந்துட்டா ஐயா யாரை கவனிச்சுக்கிறது? நீங்க ஏறா, நீங்க வாங்கம்மா.
ஐயா வரலையம்மா? வரல, அவருக்கு வேலை இருக்கா. வாமா பாத்து உட்காரு. அம்மா 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 அம்மா, நானும் வரம்மா. வேண்டாண்டா கண்ணு, வீட்டுல நிறைய வேலை இருக்குல்ல, அத பாருப்பா. அம்மா. ஏன் காமாச்சி, நம்ம கூட ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறான், அவனும் நம்ம கூட வரட்டுமே. நீ வா பாக்கது. ஏய், முதல்ல அம்மா போய் வர சொல்லிட்டாங்க, நானும் ஸ்கூலுக்கு வர போறேன். என்ன வேகமா இருக்க? எல்லாம் நீங்களும் ஐயாவும் குடுக்கற இடம்தாமா, அவன வேலைக்கார மக மாதிரியா நடத்துறீங்க. திமிங்கலத்தை போய் வேட்டையாடிட்டு வாங்கறானா, ரெண்டு மூணு கெளுத்த கொண்டுட்டு பெரிய சவடால. டேய், எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல, அவன் சாவணும். அந்த பைரவமூர்த்தி எரிஞ்சு சாம்பல் ஆகணும். இல்ல உங்க எல்லாரையும் வரிசை அணிக்க வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். அப்பா கூப்பிட்டீங்களா? அமுதா குட்டி, நீ படிக்கிறதுக்கு டவுனுக்கு போற, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வாதியார் வந்திருக்காரு. வாமா. இன்னொரு விஷயம், இனிமே நீ யாரையுமே அடிக்க கூடாது, சரியா? நேராச்சு வாங்கம்மா. அமுதா டாடா. ஏண்டா அழற? அம்மா. ஓ, உங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களே, அதுக்க அவங்க சாகலடா, அந்த கஜபதி கொன்னுட்டான், ஜீப்ல பாம்பு வச்சு செத்தவங்களை நினைச்சு ஏண்டா பொம்பளை மாதிரி அழற? நீ ஆம்பளை, பெத்தவங்க சாவுக்கு காரணமானவனை நீ விட்டு வைக்க கூடாது. இந்த மண்ணில் பிறந்தவன் கண்ணில் நீர் வரக்கூடாது, நெருப்பு தெறிக்கணும். உன்னை வயிற்றுல சுமந்தவங்க அம்மாவையும் தோளில் சுமந்தவங்க அப்பனையும் கொன்னவனை நீ கொல்லணும். பழிக்கு பழி, கொலைக்கு கொலை, உயிருக்கு உயிர். அந்த கஜபதி உன் ஜென்ம எதிரி.